அனைவருக்கும் டிவைன் எலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு வாசியோகத்திற்குரிய தகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். அகத்திய மகரிஷி வாசியோகத்தை பற்றி கூறும் பொழுது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று கூறுகிறார். வாசியோகத்தை பற்றி பல்வேறு ஆசான்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறுவார்கள். அது எப்படி என்றால், ஒரு ஊருக்கு பல வழிகள் எப்படி இருக்கிறதோ, எந்த வழியில் சென்றாலும் அந்த ஊரை எப்படி அடைகிறோமோ அப்படிப்பட்டது தான் வாசியோகம். வாசியோகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய உடல் மனம் முக்கியமான கருவியாகி இருக்கிறது. இந்த உடல் மனம் ஆகிய இரண்டு கருவிகளையும் பிரபஞ்ச கருவிகளோடு இணைப்பதற்குரிய முயற்சி தான் வாசியோகத்தினுடைய முதல் கட்டம். எனவே சித்த புருஷர்களாகிய யோகிகள், ஞானிகள், தவசிகள் வாசியோகத்தை பற்றி தங்களுடைய சூட்சும பாடல்கள் மூலமாக அநேக விஷயங்களை கூறி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய விஷயங்கள் என்னவென்றால், முதலில் எந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை காயகற்ப நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பின்பு மந்திரம் என்று சொல்லக்கூடிய மனதை செம்மையாக்கி கொண்டு நாம் வாசியை உயர்த்தும் பொழுது அது மிக சாதாரணமாக இருக்கும். வாசி என்பது அதனுடைய, அதாவது அந்த எழுத்துக்களிலேயே அதனுடைய பொருள் இருக்கும். சுவாசி என்று சொல்லக்கூடிய இந்த சுவாசத்தை ஒரு குறிப்பிட்ட பரிணாமத்தில், ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனையில் அதை நிறுத்துவதன் மூலமாக நம்முடைய உடல் மற்றும் மனதை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு செல்வது தான் வாசியோகம் என்று சொல்லப்படுகிறது. வாசியோகம் என்பது யோக கலையில் இருக்கக்கூடிய கலைகளிலேயே முதன்மையான கலை வாசியோகம். ஏனென்றால் அகத்திய மகரிஷி அதனால்தான் இந்த வாசியோகத்தை பற்றி கூறியிருக்கிறார். வாசியை உயர்த்த வேண்டாம், மூச்சை நிறுத்த வேண்டாம், மந்திரம் செம்மை பண்ண வேண்டாம், அதே தானாக இயல்பாக இருக்கும் என்று கூறுகிறார். அதாவது உங்களுடைய மனதை, மனம் என்று சொல்லக்கூடியது என்னவென்றால், நாம் செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், இவைகள் தான் மனம். இந்த மனத்தை எப்பொழுது நாம் நிறுத்துகிறோமோ அப்பொழுது வாசி உயர்த்தப்படுகிறது. நம்முடைய உடம்பை தளர்வாக ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நம்முடைய மூச்சை கவனிக்கும் பொழுது இந்த வாசியானது மிக சர்வசாதாரணமாக ஏறிவிடும். சித்த புருஷர்கள் இவையெல்லாம் எளிமையாகத்தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில ஆசான்கள் இதற்கென்று ஒரு கலை இருக்கிறது, இதற்கென்று ஒரு ஆசான் இருக்கிறார்கள், அவர்களிடம்தான் கற்க வேண்டும் என்று சொல்வார்கள். மூச்சை முறையாக நிறுத்துவதற்கு தெரிந்தால் மட்டும் போதும், அதற்கென்று ஆசான் சிவனையே ஆசானாக வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த வாசியோக கலையை எல்லோரும் கற்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவராசியும், அதாவது ஆமை, மீன்கள் ஆகியவைகள் தங்களுடைய ஆமையானது யோக கலையில் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக சொல்வார்கள். ஐம்புலன்கள், அதாவது நான்கு காலும் அதனுடைய தலையும் எப்படி தன்னுடைய ஓட்டுக்குள் தேவையான போது சுருக்கி வைத்து கொண்டு தேவையான போது வெளியே கொண்டு வருகிறதோ, இந்த நிலைக்கு யோக நிலையில் வந்து இதை ஆமையை முக்கியமாக உதாரணம் கூறுவார்கள். இந்த நிலையில் நம்முடைய மனதை சுருக்கியும் விரித்தும் பார்க்கக்கூடிய நிலையை கொண்டு வர வேண்டும். இது மட்டும் இல்லாமல் மீனை கூட மீனாட்சி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது மக்களை இந்த தெய்வம், மீனாட்சி தெய்வமானவன் 24 மணி நேரமும் மக்களை கண்காணித்து கொண்டிருப்பதனால் மீனாட்சி என்று பெயர் வந்தது. அதனுடைய பெயர் காரணம் என்னவென்றால், மீனானது தன்னுடைய குஞ்சுகள் பொரிக்கும் வரையில் அந்த முட்டைகளை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கும், உணவு எடுத்துக்கொள்ளாது. தொடர்ந்து 24 மணி நேரமும் அந்த முட்டைகளை பொரிக்கும் வரையிலும் முட்டைகளை பார்த்து கொண்டிருக்கும். பிறகு குஞ்சு பறித்த பின்பு குஞ்சுகளை அது சுற்றி சுற்றி வரும், உணவு எடுத்துக்கொள்ளாது. அந்த குஞ்சுகள் வளரும் வரையில், குஞ்சுகள் உணவு எடுக்கும் வரையில் இந்த தாய் மீனானது எந்த ஒரு செயலையும் செய்யாது. இந்த குஞ்சுகளினுடைய மேலேயே கவனத்தை வைத்திருப்பதனால்தான் அதற்கு மீனாட்சி என்று பெயர் வந்தது. அதைத்தான் மக்களை காக்கக்கூடிய மீனாட்சியாக நம்முடைய சக்தி தெய்வமாக நாம் வணங்குகிறோம். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த, அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சை நிறுத்தும் பொழுது வாசி யோகம் சர்வசாதாரணமாக உயரும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும்.